காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 28 வேத சாஸ்திரங்களில் தான தர்மம். 84 அறம் என்று முன்னே சொன்ன 32 மட்டுமில்லாமல் வேத சாஸ்திரங்களில் ஏராளமான தானங்களை சொல்லியிருக்கிறது. ராஷ்டிரகூட ராஜ்யத்தில் முக்கியமான ஸ்தானத்தில் இருந்த ஹேமாத்ரி என்றவர் இந்த தானங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தான ஹேமாத்ரி என்றே அதற்கு பெயர். 700 வருஷங்களுக்கு முன் எழுதிய இந்த புஸ்தகத்துக்கு ஆதாரம் அதற்கும் 200 வருஷங்கள் முந்தி லக்ஷ்மீதரர் எழுதிய கிருத்திய கல்பதரு. இப்போது கனோஜ் என்கிற கன்னியாகுப்ஜத்தில் வசித்தவர் இந்த லக்ஷ்மீதரர். அதிலே சொல்லாத தானமே இல்லை. தானம் என்றால் பொருளை தருவதுதான் என்று இல்லை, வித்யாதானம் என்று படிப்பு தருவது, அணைகள் கட்டி ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுவது முதலான சோசியல் சர்வீஸ் எல்லாவற்றையுமே அதில் தானம் பண்ணுவது என்று சொல்லியிருக்கிறது. வேதத்திலும் தான மகிமை எங்கு பார்த்தாலும் சொல்லியிருக்கிறது. வேத சிரசான உபனிஷத்துகளில் ரொம்ப பெரிசானது பிருகதாரண்யகம். அந்த பேருக்கு அர்த்தமே பெரிய காடு என்பது. அப்படி காடாக விரிந்த அந்த உபனிஷத்தில் ஒரு கதை வருகிறது. உபனிஷத்துகளில் தத்துவங்கள் அப்படியே கொட்டி கிடப்பது மட்டுமில்லை, நடுநடுவே ரசமான கதைகள் வரும். இந்த கதைகளின் மூலமும் ஒரு பெரிய தத்துவம் பிரகாசிக்கும். அப்படி பிருகதாரண்யகத்தில் கொடையை பற்றி ஒரு கதை வருகிறது. தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள் எல்லாருமே பிரம்மாவுக்கு ஒரே மாதிரி குழந்தைகள்தான். பரமாத்மாவுக்கு பல தினுசான லீலை வேண்டியிருக்கிறது. நல்லது கெட்டதுகளை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரம்மாவை கொண்டு தேவஜாதி, அசுர ஜாதி, மனுஷ ஜாதி முதலானவைகளை சிருஷ்டிக்க செய்கிறார். இந்த 3 ஜாதிக்கும் நல்லதை சொல்ல பிரம்மா கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு சமயம் தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவிடம் போய் எங்களுக்கு சுருக்கமாக ஒரு உபதேசம் பண்ணுங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். பிரம்மா த என்ற ஒரே ஒரு அக்ஷரத்தை மட்டும் சொல்லிவிட்டு, இதுதான் உபதேசம், இதற்கு அர்த்தம் புரிந்து கொண்டீர்களா என்றார். நம்மிடத்திலே இருக்கிற தப்பு நமக்கே நன்றாக தெரியுமானதால் யாராவது ரொம்ப சூக்ஷ்மமாக சூச்சனையாக எடுத்து காட்டினால் கூட உடனே புரிந்து கொண்டு விடுவோம். இந்த ரீதியில் தேவர்களுக்கு பிரம்மா த என்று சொன்ன உடனேயே அதற்கு இன்னதுதான் அர்த்தமாக இருக்கும் என்று புரிந்துவிட்டது. தேவர்களிடம் இருக்கிற பெரிய கோளாறு இந்திரிய நிக்ரகம், அதாவது புலன் அடக்கம் இல்லாததுதான். தேவலோகம் ஆனந்தலோகம் அல்லவா? அங்கே சுகவாசிகளாக மனம் போனபடி இருப்பது தேவர்களின் வழக்கம். அதனால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் பிரம்மா ஹிண்ட் பண்ணுகிறார். இப்படி புரிந்து கொண்டார்கள். புரிந்துவிட்டது தாம்யத என்று தாங்கள் உபதேசித்து விட்டார்கள் என்று பிரம்மாவிடம் சொன்னார்கள். தமம் சமம் என்று 2 உண்டு. 2 அடக்கத்தை குறிப்பது. புலனடக்கம் மனசடக்கம் என்ற 2 குறிப்பிட தமம் சமம் என்று ஒரே அடக்கத்திற்குள்ள 2 வார்த்தைகளை சொல்வது. சமம் தமம் முதலான 6 குணங்களை சமாதி அஷ்டக சம்பத் என்று பெயரிட்டு சாதகர்களுக்கெல்லாம் நம் பகவத்பாதாள் விதித்திருக்கிறார். சமத்தோடு கூடிய நிலைதான் சாந்தி. தமத்தில் அடங்கியிருப்பது தாந்தி. ஒன்றை மட்டும் சொன்னால் அதுவே 2 வித அடக்கத்தையும் குறிக்கும். தாம்யத என்றால் தமத்தை செய்யுங்கள், அதாவது இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்பாடு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். பிரம்மா த என்று சொன்னது தாம்யதவுக்கு சுருக்கம் என்று தேவர்கள் அர்த்தம் பண்ணி கொண்டார்கள். ஒரு முழு வார்த்தையை சொல்வதை விட அதில் முதல் எழுத்தை மட்டும் சொன்னால் அதற்கு ஜாஸ்தி சக்தி இருக்கிறது. சர்ச்சில் கூட வி ஃபார் விக்டரி என்று சொல்லி எங்கே பார்த்தாலும் அந்த வியை மந்திரம் மாதிரி பரப்பினார். நீங்கள் அர்த்தம் பண்ணி கொண்டது சரிதான் என்று சொல்லி பிரம்மா தேவர்களை அனுப்பினார். மனுஷர்களுக்கும் இதே மாதிரி உபதேசம் வாங்கிக் கொள்கிற ஆசை வந்தது. அவர்களும் பூர்வ காலத்தில் பிரம்மாவை நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவரிடம் போய் உபதேசம் பண்ணுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். மறுபடியும் பிரம்மா த என்ற அதே சப்தத்தை மட்டும் சொன்னார். மனுஷர்களுக்கும் தங்கள் குற்றம் உள்ளுக்குள் உறுத்தி கொண்டிருந்ததால் தங்களுக்கு அத்தியாவசியமான உபதேசம் இன்னது என்று பளிச்சென்று புரிந்து கொண்டார்கள். அர்த்தம் தெரிந்ததா என்று பிரம்மா கேட்டவுடன், தெரிந்து கொண்டோம், தத்த என்று உபதேசம் பண்ணியிருக்கிறீர்கள் என்றனர். தத்த என்றால் கொடு, தானம் பண்ணு என்று அர்த்தம். தத்தம் பண்ணுவது, தத்து கொடுப்பது முதலான வார்த்தைகள் வழக்கத்தில் கூட இருக்கின்றனவே. ஆமாம், நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பிரம்மா மனுஷ ஜாதியிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். தேவர்களும் மனுஷர்களும் உபதேசம் வாங்கி கொண்டால்
அசுரர்கள் மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களும் பிரம்மாவிடம் வந்து உபதேசம் கேட்டார்கள். அவரும் பழையபடி அந்த சுருக்கமான த உபதேசத்தை பண்ணினார். புரிந்ததா என்று கேட்டார். அசுரர்களும் உடனே புரிந்துவிட்டது, தயத்துவம் என்று உபதேசம் பண்ணிவிட்டீர்கள் என்றனர். பிரம்மாவும் ஆமாம் என்றார். தயத்துவம் என்றால் தயையோடு இருங்கள் என்று அர்த்தம். இரக்கம் இல்லாதவர்களைத்தானே அரக்கர் என்று சொல்லியிருக்கிறது. கொஞ்சம் கூட தயதாட்சண்யம் இல்லாத குரூர சுவாவம்தான் அசுரர்களின் இயற்கை. அதனால் தாவுக்கு இப்படி அர்த்தம் பண்ணி கொண்டார்கள். இடி இடிக்கிற மாதிரி த த த என்கிற மாதிரி சப்தம் கேட்கும். தாம்யத தத்த தயத்துவம் என்பதுதான் அந்த மூன்று த. இது பிருகதாரண்யக உபனிஷத்தில் வருகிற கதை. நம் சங்கர பகவத்பாதாள் இதற்கு பாஷ்யம் எழுதுகிற போது, இங்கே தேவர் அசுரர் என்று சொன்னதெல்லாமும் மனுஷர்களுக்கு வேறல்லர், மனிதர்களிலேயே எல்லா நல்ல குணமும் இருந்தும் புலனடக்கம் இல்லாதவர்கள் தேவர்கள். கொடுக்கிற சுவாவமே இல்லாமல் லோபகுணத்தோடு இருப்பவர்கள் அசல் மனுஷர்கள். ஹிம்சை பண்ணி கொண்டு குரூரமாக இருக்கிற மனிதர்களே அசுரர்கள். ஆனதால் மூன்று உபதேசங்களும் நமக்கே ஏற்பட்டவை என்றுதான் நாம் அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வாஸ்தவன்தான். ஆனாலும் இங்கே சொல்லியிருப்பதிலிருந்து மனித வர்க்கத்துக்கு என்று பிரத்யேகமாக இருக்கிற பெரிய குறைபாடு லோபித்தனம்தான் என்று தெரிகிறது. இந்திரிய மனோ நிகிரகம் பண்ணினவர்களாகவும் குரூர சுவாவம் துளி கூட இல்லாமலும் கூட மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு விடலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கூட பொருளை எடுத்து கொடுப்பது, தானம் செய்வது என்றால் கொஞ்சம் பின்னேதான் நிற்கிறார்கள். பொருளில் பற்றை விடுவதுதான் மனுஷனுக்கு மகா கஷ்டமாக இருக்கிறது. இதனால்தான் மனிதனுக்கு முக்கியமாக தத்த தானம் பண்ணு என்று வேதத்தின் முடிவில் இருக்கப்பட்ட உபனிஷத்தை உபதேசம் பண்ணுகிறது. நம்மில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக் கொள்கிறோம். சிலர் சிவபஞ்சாட்சரி எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் அஷ்டாட்சரி அதாவது நாராயண மந்திரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படியே முருகனுக்கான ஷடாட்சரி, ராம மந்திரம், கிருஷ்ண மந்திரம், அம்பாள் மந்திரங்கள் என்று பல இருக்கின்றன. இவற்றை அவரவர் தங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் நம் அத்தனை பேருக்கும், மனுஷ ஜென்மா எடுத்த சகலருக்கும் வேத சிரசான உபனிஷத்திலேயே உபதேசித்துள்ள மந்திரம் தத்த தானம் பண்ணு, நல்ல கொடையாளியாக இரு என்பதுதான். நம் இஷ்டம் இஷ்டமில்லை என்பதற்கெல்லாம் இடமில்லாமல் இது நமக்கு வேதம் போட்டிருக்கிற ஆக்ஞை. மற்ற மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இந்த தத்த மந்திரத்தை காரியத்தில் பண்ணி காட்ட வேண்டும். இந்த உபதேசம் வருகிற பிருகதாரண்யக உபனிஷத் என்பது சுக்லயஜுர் வேதத்தை சேர்ந்தது. நாலு வேதங்களுக்குள் இன்று தேசம் முழுக்க ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருப்பது யஜுர்வேதம்தான். அதில் சுக்லம் கிருஷ்ணம் என்று இரண்டு பிரிவு உண்டு. வட இந்தியா முழுவதிலும் பெரும்பாலும் அனுஷ்டானத்தில் இருப்பது சுக்லயஜுஷ். தென்னிந்தியாவில் ரொம்பவும் அனுசரிக்கப்படுவது கிருஷ்ணயஜுஷ். சுக்லயஜுஷை சேர்ந்த பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து தானத்தை பற்றி சொன்னேன். இதே மாதிரி கிருஷ்ணயஜுஸில் உள்ள தைத்திரிய உபனிஷத்தில் தானத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அது என்ன சொல்கிறது? ஸ்ரத்தையோடு தானம் கொடுக்க வேண்டும், அசிரத்தையோடு கொடுக்கக்கூடாது என்கிறது. ஸ்ரீயை அதாவது செல்வத்தை கொடுக்கும் போதே மனசை ஸ்ரீயாக, லக்ஷ்மிகரமாக, மங்களகரமாக, சந்தோஷமாக வைத்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிறது. முகத்தை சுழிக்காமல் கொடுக்க வேண்டும். ஸ்ரீயின் நிறைவுதான் ஸ்ரேயஸ் என்பது. மனசில் ஸ்ரீயுடன், மன மலர்ச்சியுடன் கொடுத்தால் இந்த தானத்தின் பலனாக ஸ்ரேயஸ் கிடைக்கிறது. இன்னும் ஜாஸ்தி கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லையே என்று வெட்கத்தோடு கொடுக்க வேண்டும். ஹ்ரீயுடன் கொடு என்கிறது உபனிஷத். ஹ்ரீ என்றால் வெட்கம், லஜ்ஜை என்று அர்த்தம். புருஷ சூக்தத்தில் பகவானுக்கு ஹ்ரீ ஸ்ரீ என்று இரண்டு பத்னிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறது. இங்கேயும் லக்ஷ்மியை அதாவது பொருளை தரும்போது ஸ்ரீயோடு கொடு, ஹ்ரீயோடு கொடு என்று சொல்லியிருக்கிறது. வெட்கம் இரண்டு காரணத்துக்காக. ஒன்று, இன்னும் ஜாஸ்தி தர முடியவில்லையே என்று. இரண்டாவது, தானம் பண்ணுவது வெளியிலேயே தெரியக்கூடாது என்ற கௌரவமான கூச்சம். வெளியில் தெரிந்தால் மற்றவர்களும் தேகி என்று பிடுங்குவார்களோ என்பதால் அல்ல. இவன் தர்மிஷ்டன் என்று நாலு பேருக்கு தெரிந்து நம்மை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு அகம்பாவம் வந்துவிடும். அது தானத்தின் பலனையெல்லாம் சாப்பிட்டு விட்டு போய்விடும். தானம் பண்ணிவிட்டு நாம் நம் பெயரை பேப்பரில் போட்டுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் எப்படியாவது நாலு பேருக்கு நாம் தானம் பண்ணினதை நைஸாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளூர இருந்தால் அதுவும் தோஷம்தான்.
அந்த நாலு பேர் நாம் தானம் பண்ணினதற்காக ஒரு பங்கு கொண்டாடினால் அதோடு பண்ணின தானத்தை வெளியிலேயே தெரிவிக்காமல் எத்தனை உத்தமமான குணம் என்று 10 பங்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். மனசுக்குள் நாம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்பட்டு விட்டால் பேப்பரில் போட்டுக்கொள்வதை விட இதுவே பெரிய தோஷமாகிவிடும். ஆனாலும் இப்படியெல்லாம் ஆசை கீசை தலை தூக்கி கொண்டுதானே இருக்கிறது. அது தலையை தூக்க ஒட்டாமல் அழுத்தி வைக்க என்ன பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம் என்று தோன்றுகிறது. அதாவது, தானம் வாங்குகிறவன் நமக்கு அந்நியன் இல்லை, நம்மவனேதான் என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து கொண்டு விட்டால் கொடுத்ததை வெளியில் சொல்லவே தோன்றாது. நம் குழந்தைக்கு அல்லது நெருங்கிய பந்துக்களுக்கு நாம் ஏதாவது செய்தால் அதை வெளியில் விளம்பரம் செய்து கொள்வோமா? அதே மாதிரிதான் எவரும் நமக்கு பந்துதான். சகல ஜந்துக்களும் ஒரே பார்வதி பரமேஸ்வராளின் குழந்தைகள்தான். அதனால் நாம் தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வது கூட தப்புதான். பகவான் நம்மை கொடுக்கும்படி வைத்தான், கொடுத்தோம் என்று அடங்கி பவ்யமாக கொடுக்க வேண்டும். எங்கே இதிலும் ஓர் அகங்காரம் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு கொடுக்க வேண்டும். பியாதேயம் என்கிறது உபனிஷத்தம். பியா என்றால் பயந்து கொண்டு என்று அர்த்தம். சாதாரணமாக வாங்குகிறவன்தான் பயந்து கொண்டு நிற்பான், கொடுக்கிறவன் அதட்டி கொண்டு கொடுப்பான். வாஸ்தவத்தில் கொடுக்கிறவன்தான் பயப்பட வேண்டும் என்கிறது உபனிஷத். கடைசியாக ஞானத்தோடு கொடுக்க வேண்டும் என்று முடிக்கிறது. சம்வித்துடன் என்று சொல்கிறது. சம்வித் என்றால் நிறைந்த ஞானம். கொடுக்கிறவன் வாங்கிக் கொள்கிறவன் இரண்டு பேர் வழிகளும் வாஸ்தவத்தில் ஒருவனேதான் என்ற அறிவுதான் அந்த சம்வித். வேதத்தில் கொடையை பற்றி இவ்வளவு சொல்லியிருக்கிற மாதிரியே கீதையிலும் பகவான் சொல்லியிருக்கிறார். அவர் தானத்தில் 3 தினுசு சொல்லியிருக்கிறார். 1 சாத்விகம் உத்தமமானது, 2 ராஜசம் மத்தியமமானது, 3 தாமசம் அதமமானது. துளி கூட பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் தகுந்த பாத்திரத்துக்கு தகுந்த இடத்தில் தகுந்த காலத்தில் தருவதுதான் சாத்வீக தானம். தானம் செய்வதால் கிடைக்கிற புண்ணிய பலனையும் தானம் வாங்கினவன் செய்கிற பிரதி உபகாரத்தையும் நினைத்து கொண்டு பொருளில் பற்று போகாததால் உள்ளுக்குள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டே கொடுக்கிற தானம் ராஜசம் என்ற வகையை சேர்ந்தது. பாத்திரம் இல்லாதவர்களுக்கு தகாத இடத்தில் தகாத காலத்தில் அவமானப்படுத்தி கொடுப்பது தாமசம். இப்படி கிருஷ்ண பரமாத்மா தானத்திலேயே பாகுபாடு பண்ணுகிறார். புராணங்களிலும் எங்கு பார்த்தாலும் தானத்தின் மகிமை சொல்லியிருக்கிறது. இன்ன மாசத்தில் இன்ன இடத்தில் இன்னாருக்கு இன்ன தானம் பண்ணினால் இன்ன பலன் என்று நிறைய சொல்லியிருக்கிறது. துலா மாசத்தில் தானம் விசேஷம், கங்காதீரத்தில் தானம் விசேஷம் என்கிறார் போல. தர்மசாஸ்திரங்களிலும் திருக்குறள், ஆத்திச்சூடி முதலான நீதி நூல்களிலும் அப்படியே ஈகையின் சிறப்பை விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறது. ஈகை தானம் என்பதெல்லாம் என்ன? பரோபகாரத்தின் ஒரு ரூபம்தானே. ஆனபடியால் ஹிந்து மதத்தில் பரோபகாரத்தை பற்றி ஒன்றுமில்லை. ஆச்சாரம், அனுஷ்டானம், பூஜை, யோகம், ஆத்ம விசாரம் இதுகள்தான் உண்டு என்று நினைப்பது கொஞ்சம் கூட சரியில்லை.